जनार्ति हंसुषु विचारिपूर्ण स्तंभे वदारस्तमनंगलभ्यं पक्षीषुन्नंशान्तबध्ये भूमित्युमच्युतपदां विजयिपुरुषां रामानुजस्य चरणौ शरणं प्रदध्ये सीमान्ते प्रदध्ये निरवध्यानां शरणं भवतीतानां शरणं श्रीरङ्गे दैवीन्द्रनाथं यादृष्टेनरसिंहकार्यमुनिपादाम्बेन्द्रं ध्यानदीक्षान्तिदयादृश्रवणैः भान्तम्बुदाग्रेषणं श्रीमद्रङ्गचलादियोगीन्द्रपदे श्रेयोनिधिर्संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वरशरणिगुणासंयमीन्द्रेण तिष्ठन् न्यस्तात्मानन्दसिंहे नरकरिभगतिज्योतिनेत्रिप्रसादादे प्राप्तलक्ष्मीं सुमास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणैः श्रीरङ्गनाथोऽपि लक्ष्मीसुमदेवकरुणेयपात्रं श्रीरङ्गवीरूराक्षरोपहृत्यं वेदान्तदेशीयतीन्द्रमहेन्द्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं कारुण्याश्रीसिंहेन्द्रगिरिधरिमोहोवात्मनिक्षेपे वेदान्ते वावदुगत्वविसर्पितारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमदमनयात्रियाख्यातये रङ्गसदादिसंयमिवराल्लब्धागमान्तर्थे श्रीमद्वीरनुभूत्महात्मशिवजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदोदं सदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेरङ्गतुरीतदाकरवदु नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिनस्तात्तरक्षापरं श्रीमद्रङ्गसदारिकं लब्धामान्तद्वयं वीष्याडम्बविवर्चितं सोमयैः भारतं महत्त्वं सजं वन्दे मत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेव्येतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारमणवद्यगुणं बुधाग्र्य नारायणाद्यैर्हृदयकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामः शिवश्च चिन्तनिश्चेभ्यः नम उक्तिमदीवने यदुक्तस्थैः कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् எல்லாருக்கும் நவராத்திரி எல்லாம் முடிஞ்சு மகாநவமி ஆராதனம் விஜயதசமி இப்படி பண்டிகைகள்லாம் எல்லாரும் சுகமாக நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சுவாமி கேசுனுடைய அனுகிரகத்தினால சார் கேமரா ஏற்படணும். நேற்று ஜிஎஸ்பிக்கிற இங்கே விஜயதசமிக்காக மெட்ராத்திரியே மயிலாப்பூரில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுட்டு அதில் வாசியாச்சார சுவாமியும் சுவாமிநாதன் சுவாமியும் உபன்யாசம் பண்ணி கேள்விப்பட்டேன். என்னையும் கூப்பிட்டு தான் போக முடியல. சேவைகள் இருந்தால் கூட இங்கே அவ்வளோ தூரம் போக முடியல. அதனால் அந்த சரஸ்வதி சாரம் காலக்ஷேபம் புதுசாக ஆரம்பிக்கணும்னு நேற்று ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி பல கைங்கரியங்கள் இந்த ஜிஎஸ்பிக்கே பண்ணியிருக்கேன். அதெல்லாம் உங்களுடைய ஆதரவுனால் தான் நடந்துருக்கு. அதேமாதிரி அடியுடைய உபன்யாசமும் இதோ உங்களுடைய ஒரு ஆதரவுனால் தான் நடந்துருக்கு. இந்த 10 நாள் லீவு அதிகமாக இருந்ததுனால அடிக்கடி என்னாலே பாதி காலேஜ் முடிந்து போகிறது. இந்த மாதிரி சின்னதுனாலே காலேஜ் கேட்குறவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்சி போயிடுறது. இருந்தாலும் வரவாழ் சத்யா வந்துட்டு இருக்கா, ரொம்ப சந்தோஷம்.
அதுல இன்றைக்கு பஞ்சஸ்தம் கூரத்தாழ்வான் அருளிய பஞ்சஸ்தவங்கள், அதாவது ஸ்ரீஸ்தவம், வைகுண்டஸ்தவம், அதிமானஸ்தவம், ஸ்ரீ சுந்தரபாகு ஸ்தவம், ஸ்ரீ வரதராஜஸ்தவம், இது 5 ஸ்தவங்கள், அதுதான் பஞ்சஸ்தவம்னு பேரு. அந்த ஸ்தோத்திர பாடங்களை அதுல எல்லாம் சாஸ்திரார்த்த விஷயங்கள் அடங்கி இருக்கு. அதுக்கெல்லாம் திருவாதி பயங்கரன் சுவாமியும் அனகராஜ சுவாமியும் வியாக்கியானம் எழுதியிருக்க, இருந்தாலும் உத்தமர் சுவாமியுடைய அத்தேவாசியாக இருந்து அந்த சுவாமி எடுத்து எல்லா வித்தையும் அதிகரிச்ச சிவகை பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவசங்காச்சார சுவாமி, அதுக்கு 1978-80 ரெண்டு பாகமாக புஸ்தகம் போடுற, அதை கொண்டு விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள், அதாவது ஸ்தோத்திர பாடம் சுவாமி தேசியந்துதான் இப்ப பிரசித்தியா இருக்கு. அதுக்கு முன்னாடி ஆளவந்தார் ஆளவந்தார் கூரத்தாழ்வார் இவருடைய ஸ்தோத்திரங்கள் பிரசித்தமா இருந்தது. ஆளவந்தாருடைய ஸ்தோத்திரங்களானது வடதேசத்துல பிரசித்தமாக இன்னைக்கும் ஆளவந்தார் ஸ்தோத்திரங்களை அங்க தெரியலன்னா நம்மள ஒரு மாதிரியான நினைப்பாங்க. அதனால அப்படிப்பட்ட பிரசித்தமா இருக்கு ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர பாடம். ஆளவந்தாரும் சம்பிரதாய விஷயங்களையும் சித்தாந்த விஷயங்களையும் தன்னுடைய ஸ்லோகங்கள்ல அபூர்வமாக காட்டுறாங்க. அதுதான் இப்ப சோத்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதாவது சதுஸ்லோகி தொடர்ந்து அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சதுஸ்லோகிலே பிராட்டினுடைய பெருமையை சாதிச்சிருக்கார். அதே மாதிரி இங்க கூறத்தாழ்வார் ஸ்ரீஸ்தவத்துல பிராட்டினுடைய பெருமையை சாதிச்சார். கூரத்தாழ்வனுடைய 1000வது நட்சத்திரம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப விமர்சனது. எல்லாரும் கூரத்தில் போய் பெருமாளை ஆழ்வார் சேவிச்சுட்டு வந்தோம். அந்த ஆழ்வாளனுடைய பெருமையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அத ராமானுஜன், அதாவது பாஷ்யார் விஷயமாக சொல்லப்படுகிற பிரபந்தமாக இருக்க ராமானுஜம் தான் இருக்க, அதுல அந்த சுவாமியினுடைய கூரத்தாழ்வனுடைய பெருமையை சாய்கிறார். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தமன்று. பாஷ்யக்காரருக்கு என்ன ஏத்தம் அப்படி சொன்னா, பாஷ்யக்காரருடைய திருவிசத்தத்தை காட்டிலும் அதிக திருவிசத்தத்தை உடையவர் கூரத்தாழ்வார். ஞானத்திலையும் பாஷ்யக்காரரை காட்டிலும் சிறந்த ஞானத்தை உடையவர். அப்படிப்பட்டவர் பாஷ்யக்காரருக்கு சிஷ்யனாக பாஷ்யக்காரரை ஆசிரியச்சார். லோகத்துல சாதாரணமா அதிகமான வித்தியை உயர் உடையவர்கள் தன்னை போல வித்வான்கள் யாரும் கிடையாது லோகத்துல அப்படின்னு தன்னை பெருமையாகவும் பெருமையாகவும் மற்றவர்களை கொஞ்சம் தாழ்த்தியும் பார்க்கிற ஒரு பழக்கம் உண்டு. இது அனாதியா இருக்கு. ஆனால் கூரத்தாழ்வன் அப்படி கிடையாது. அவர் கூரத்தாழ்வன் சொல்லச்சே கூரத்தாழ்வான் நம் கூரத்தாழ்வான் அப்படின்னு சொல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னா மொழியை கடக்கும் பெரும் புகழான், அதாவது எம்பெருமானுடைய பெருமைகள்லாம் சொல்றதுக்கு வேதம் ஆரம்பிச்சு கடைசியில எதோவா சோ நிவர்த்தன் திரும்பி அவனால எம்பெருமான பெருமையை சொல்ல முடியல. ஆக அதே மாதிரி கூரத்தாழ்வனுடைய பெருமைகளை நாமளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பெருமையுடைய பெரும் புகழான் திருத்த புகழை உடையவன் கூரத்தாழ்வன். அது எப்படின்னா மொழியை கடக்கும், மொழியை கடக்கும்னா என்ன, நம்ம வார்த்தையே அடங்காது, நம்ம வார்த்தையே உட்படாது.
நமக்கு அந்த அளவுக்கு ஞானமும் கிடையாது அவரை பத்தி சொல்றது. ஆனாதான் மூழ்கி கிடக்கும், மூழ்கி கிடந்து நம்ம பேச்சுக்கே நம்மளால வாயால கூட சொல்ல முடியாது அவருடைய பெருமையை சொல்றது உண்டோ இல்லையோ. இந்த சுவாமியினுடைய மகிமையை சொல்லணும் அப்படி சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போறாது, ரெண்டு நாள் போறாது, அதுக்குலாம் நமக்கு ஞானமும் போறாது அப்படின்லாம் சொல்றது உண்டோ இல்லையோ. அந்த மாதிரி மூழ்கி கிடக்கும் பெருமையா, யாருடைய வாக்குக்கும் அவருடைய புகழ் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஆழ்வார் என்ன விசேஷம் அவர்கிட்ட அப்படின்னா, வஞ்சம் குறும்பம் நம்மளை அதுல பாதாளத்தை தடது எதிரா அப்படின்னா, மூன்று விதமான அகங்காரங்கள் என்ன அப்படி சொன்னா, முக்குறும்புன்னு சொல்லுவாரு, அதாவது வம்சத்தினால நான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு என் பேர் விட வம்சத்தில் நான் பிறந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு தன்னுடைய வம்சத்துடைய பெருமையை சொல்லி அதனாலேயே அவன் கர்வமுடையவனா இருப்பான். அதுக்கப்புறம் வித்தைகள் அதிகமாக பால்யத்திலேயே வித்தைகள்லாம் கற்று நல்லா தேர்ச்சி பெற்றிருந்தா பத்தியா, நம்மளை மாதிரி வித்தியாவன் யாரும் கிடையாது. அதனால கல்வி செருக்கு வித்யா செருக்கு, அதனால வம்ச செருக்கு வித்யா செருக்கு, அதுக்கப்புறம் செல்வம் ஐஸ்வர்யம் நிறைய இருந்ததுன்னா அதுலேயும் அவர்களுக்கு கர்வம் வரும். இது மூணும் இந்த மனுஷனை அதை படுகுழில தள்ளும். அப்படி உண்டான பாஷைய போதாரவனுக்கு அப்படின்னா ஐஸ்வர்யம், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தில் குறவே கிடையாது அவருக்கு. அவருடைய திருமாலையெல்லாம் தங்க கதவாக இருந்தாக சொல்லப்படுறது. இப்படி ஐஸ்வர்யத்திலையும் ரொம்ப, ஏன்னா அவர் கூறுற தேசத்தையே ஆண்டு வந்தார், விவகித்து வந்தார் சொல்லுவார். அதனால அவருக்கு அந்த வித்யா செல்வ செருக்கு செல்வம் நிறைய இருந்தது, அதனால செல்வம் அதிகம் கிடையாது. அதனால செல்வ செருக்கு இல்லாத அதுக்கப்புறம் வித்தியில அவர் சகல சாத்திரங்களையும் தெரிஞ்சார். பாஷிகாரருக்கு சிவாஜி உறுதியாக இருந்தார். இந்த காஷ்மீரத்தில் போய் அந்த போதாயன வித்தியை இருக்கு அதை கண்டுபிடிச்சு அது வந்து ராத்திரிக்குள்ளே அதை கொடுத்துடணும் அப்படின்னு அங்கே இருக்கிற சொல்ல, ராத்திரி பூரா உட்கார்ந்து தாழ்வான் அந்த கிரந்தத்தை மொத்தம் மனசு தாங்கிட்ட. அது பாஷிகார் பாஷிகளுக்கு வித்தியை உடையவர், அதனால செருக்கு அந்த செருக்கும் இல்லாதவர். குறத்தாழ்வார் வம்சமும் அவர் தோப்பனாரெல்லாம் பெரிய வித்வான். அவரை தோப்பனார கூற ஆழ்வார்னு சொல்லுவார், அந்த ஒரே பதம் தான் வித்தியாசம். ஆழ்வார் இருன்னு வரும், இங்க ஆழ்வான், இவருக்கு இந்த ஆழ்வாருக்கு கூற ஆழ்வான்னு பேர். அப்பாவுக்கு ஆழ்வார்னு ஒரு மரியாதை, பிள்ளைக்கு ஆழ்வான் அப்படின்னு வித்தியாசம். வம்சமும் ரொம்ப வசதியான வம்சம், ஆக எல்லா விதத்திலையும் இவர் ஏற்றப்படையவர். அப்படி அந்த வம்சத்துடைய செருக்கு கூட இல்லாத கூறத்தோழனுடைய பெருமையை சொல்லும்பொழுது பல ஐதீகங்கள் இருக்கு. பகவத் விஷயத்தில் வரும்போது ஆழ்வான் திருவுள்ளம் இது அப்படின்னு படர் சாய்ப்பார், பட்டர் ஆழ்வான்கிட்ட கேட்பார். அதுல ஆழ்வார் நிர்வாகம் பட்டர் நிர்வாகங்கள் அப்படின்லாம் வரும்.
நிறைய விஷயங்கள் அதில் இருக்கு. அதெல்லாம் சிவ சுவாமி இந்த பஞ்சஸ்தவத்துக்கு வியாக்கியானத்தில் எங்கெங்க ஆழ்வாருடைய மேற்கோள்லாம் வந்திருக்கு, அதாவது அவருடைய நிர்வாகங்கள்லாம் எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்லாம் திருவாய்மொழி நம்பர் இதெல்லாம் போட்டு அதில் எழுதியிருக்கேன். அதனால் வீட்டில் சேவிச்சா தெரியும் அதெல்லாம். அப்படி ஆழ்வார் பிரசித்தி பெற்றவர். அந்த ஆழ்வான் ஒரு சமயம் ஒரு அவர் ஒரு சஞ்சாரமா ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்த ஒரு ஊர்ல ஒரு தோப்பனார், அவர் பிள்ளைகள் இருந்தது. தோப்பனார் ரொம்ப பரம வைதிகர். பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அப்பாவுக்கு மாறி இருந்தா அவர் சொல்லி சொல்லி பார்த்தார், ஒன்றும் முடியல. அந்த பசங்களை அதே ரொம்ப தாறுமாறாக இருந்தா சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், நீங்கள் எல்லோரும் கெட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வடக்கே எங்கேயும் யாத்திரைக்கு போயிட்டார். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்கு வந்தார். வந்தால் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டும் பழைய மாதிரி இல்லாமல் நல்லா சிகையெல்லாம் வச்சுட்டு ஊர் தோப்புறவங்களோட ரொம்ப வினயமாக சாத்விக குணத்தோடு இருந்ததை பார்த்த உடனே ஆழ்வானுடைய திருவடி இங்கே பட்டுள்ள கிராமத்தில் அப்படின்னு வந்த உடனே கேட்டிருக்கார். அதனால் ஆழ்வான் இப்படி எல்லாரையும் திருத்தக்கூடிய அவருடைய உபதேசங்கள் இவைகள்லாம் அசலார நல்வழிக்கு படுத்தபடியாக இருக்கும். அப்படிப்பட்ட பெருமையுடையவர் ஆழ்வார். இந்த ஆழ்வான் இருக்கிற ஊர்லேயே ஒரு பண்டிதர் இருந்தார். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவர் பசங்களுக்கு தன்னுடைய வித்தியார்த்திகளும் பாடம் சொல்லிட்டே வந்தார். அதில் ஒரு பையன் கேள்வி கேட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டான். உடனே அவர் கொஞ்சம் தயங்கினார். நான் வந்து அப்புறம் யோஜனை பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டேன். அதுக்கப்புறம் இவர் நேரம் பண்ணார் கூறத்தாழ்வர்கிட்ட வந்தார். இந்த மாதிரி நான் பசங்களுக்கு காலட்சேபம் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் என்ன சொல்கிறது தெரியல, எனக்கு அது தேவை தான் சொல்லணும், ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் தேவர்கிட்ட நான் அந்த விஷயத்தை கேட்கும்போது நான் தேவர்கிட்ட கேட்குறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னை கேட்குற எல்லா சமயத்துலையும் அந்த விஷயத்தை அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அதுக்கு. அதனால் நான் தேவட ஆற்றுக்கு வரேன், தேவட எனக்கு அந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னார். அதுவும் இல்லாத நான் தேவர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்குறது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஏன்னா வித்யார்த்தி என்ன பண்ணுவா, ஓஹோ வாத்தியாருக்கே தெரியல பார்த்தியா, அவரே இன்னொருத்தர்கிட்ட கேட்டுதான் வாங்கிருக்க, இவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறத விட அவர்கிட்டயும் நம்ம கேட்டுக்கலாமே அப்படின்னு இவரை எங்கேயாவது தள்ளிட போறேன்னு அவருக்கு பயம். ஏன்னா ஒரு வித்வான் இருந்தது இன்னொரு வித்வான் இருந்தா ஓஹோ இவரோட அவர் கேட்டுக்காருன்னு அப்படி போயிட்டு போலவியும் அந்த மாதிரி அவன் தாவிட போறான்னு பயம். அதனால அவருக்கு நீர் கவலைப்படாதையும் அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னா அதே மாதிரி இவர் ஆத்து அந்த பண்டிதர் வந்து ஆழ்வான் ஆத்துக்கு போயிருங்க. போன உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், அவரை ஒரு பலகையை போட்டு அதுல உட்காரபடியா பண்ணார். ஐயோ நான் தான் உங்ககிட்ட சந்தேகம் எடுத்து வந்திருக்கேன், தேவல் தான் நீங்க கேட்டுக்கணும் அப்படின்னு தேவல் தான் என்கிட்ட ஒன்று சொல்லிட்டேன், நான் கேட்குற விஷயம் முட்டை கேட்குற விஷயம் யாரும் தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் அதுக்காக நான் பண்ணேன்னு இதில் உட்கார அப்படின்னு சொன்னார். அவர் கீழே உட்காந்து அவரை கேள்வி கேட்குற மாதிரியும் இதுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரியும் அவர் ஆச்சாரிய ஸ்தானத்தை மேலே உட்காந்து ஆச்சாரிய ஸ்தானம் கேள்வி இப்போ ஆச்சாரியன் இதுப்பா இதுக்கு சொல்லு இந்த விஷயத்துக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு சொன்னால்
இப்போ அதுக்கு இப்ப அந்த ஆச்சாரசேகர்களையும் பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால தான் சிஷ்யன் போலையும் அவர் ஆச்சாரியும் ஆகி, ஏன்னா அந்த சமயத்துல இந்த பண்டிதர்கிட்ட வாசிக்கிற வித்தியார்த்திகள் அங்க வந்திருக்கா பாத்தியா, நம்ம தெரிஞ்சே அந்த சந்தேகம் இல்லைன்னா இப்ப இவருக்கு அந்த சந்தேகத்தை போகும்படியா இது பண்ணியிருக்கார். நம்ம ஆச்சாரியர் நம்ம கெட்டிக்காரர் தான், அவர் தான் கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லி அவர் தன் ஆச்சாரியனுக்கு சந்தேகம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர்ன்றத ஒரு பாவ ஸ்லோகத்தில் வரணுன்றதுக்காக கூறத்தாழ்மா தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக்கி அவர் ஆச்சாரியனாக்கி இப்படியெல்லாம் இந்துத்தருடைய மானத்தை வேற காப்பாத்து, இந்த மாதிரிலாம் ரொம்ப சுலபர். அப்படிப்பட்ட சுலபர் அந்த கூறத்தாழ்வான். அதுதான் சொல்லும்போது இப்படி வஞ்சமும் குறும்பாம் குழியை கிடக்கு, நம்மளை குழியில தள்ளக்கூடியது இந்த மூன்று செருக்குகள். அப்படி நம்மளை குழியில தள்ளக்கூடிய மூன்று குழிகள் இருக்க, அந்த குழிகளில் விழாம இருந்தவர் யார் தான்னா நாம் கூறத்தாழ்வன் தான். அதனால தான் குழியை கிடக்கும் சொல்ற, நாமெல்லாம் அதில் விழுந்துருவோம், அவர் அந்த குழியை கடந்த. எதனால அப்படின்னா அந்த செருக்கு இல்லாதனால, செருக்கு இருந்தா அந்த குழியில விழுந்திருப்பார், செருக்கு இல்லாதனால அந்த குழியை கடந்தார். அழகான பதம், ஒழியை கடக்கும் பெரும் புகழாம் வஞ்சமு குறும்பாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடி அப்படின்னு. இப்படிப்பட்ட கூறத்தாழ்வார் யார் ஆசிரியார் அப்படின்னா, எல்லா அதாவது பாஷ்யகாரருக்கு ஆசிர்வா எல்லாருடைய பாவத்தையும் அவர் போகிறார். இப்படி கர்வமே இல்லாத எந்த விதமானும் இல்லாத நல்ல பண்புகளுடைய ஆச்சாரியன் அவர் சேர்ந்ததுனால பாஷ்யகாரருக்கு இன்னும் அதிகமான புகழ், அவருக்கு இன்னும் அதிகமாச்சான். நம் சாரத நம் கூறத்தாழ்வான் சரவன் கூடிய பின் பழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்வார். பழியை கடத்தும்னா நம்முடைய பாவத்தெல்லாம் போகக்கூடிய ராமானுஜன் அவருடைய புகழை நாம் நிச்சயம் ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்படி எம்பெரும பாஷிகாரத அவருடைய புகழை நாம பாடி அதுதான் நம்ம இந்த சம்சாரத்தை கடக்கிறதுக்கு வழி. அதனால நமக்கு இனியாவதும் வருத்தம் அன்று. ஆக இப்ப பாஷிகாரி பெருமை எதனால வந்தது, நம் கூறத்தாழ்வான் சரண் கூடிய பின் இன்னும் அதிகமாக இரட்டி, ஏற்கனவே பாஷிகாரனுடைய பெருமை அதிகம். அப்பேற்பட்ட மகாவித்வான், இந்த மூன்று விதமான செருக்கும் இல்லாதவர், அப்படிப்பட்டவர்னால பாஷிகாருடைய பெருமை இன்னும் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த புறத்தாளனுடைய பெருமையை சாதிக்கிறார் அமுதனார் ராமானுஜன் சாதிக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல இந்த பாசுரம். இவர் அவதரித்தது பூரம்னு சொல்றார், ஆனா கூறத்துக்கு வரதுக்கு முன்னாடியே இவா பெரியவர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னா, திருமாதிரின் சோலையில அந்த மலையடி வாரத்துல அங்க பெருமாளுக்கு கைங்கரி பண்ணியிருக்கா அப்படின்னு தெரியுது. இவா தோப்பனா இருக்காதே யாரோ அங்க இதுக்கு வந்திருக்காளே, கூறத்துக்கு வந்திருக்காளே தவிர அதுக்கு முன்னாடி இவருடைய பெரியவர்கள்லாம் அங்கெல்லாம் கைங்கரியம் பண்ணியிருக்கார் அப்படின்றது எப்படி தெரியுதுன்னா, சுந்தரபாத ஸ்தவத்திலேயே அத சுவாமி ஒரு ஸ்லோகத்துல சாய்கிறார். அதாவது அதுல சுந்தரபாதத்துல 76வது ஸ்லோகம், மாமகாஷ குரவகா புராதனாக சுந்தரம் வனமாக மகி கிரகங்கம் சிதாகான்னு இவருடைய முன்னோர்கள்லாம் இந்த திருமாலின் சொல்றதை ஆசிரியத்தவர்கள் அப்படின்னு ஆழ்வாரே சாய்ச்சிருக்கார்.
அப்போ அப்புறம் சோழனுடைய ஒரு துன்பத்தினால சோழ நாட்டை விட்டு வெளியேறி திருமாலிருஞ்சோலைக்கு வந்தான்னு தெரியுது. அப்போதான் இந்த திருமாலிருஞ்சோலைக்கிட்டே இங்க இந்த சவத்தை, சுந்தரவாத சவத்தை அபிஷேகிச்சிருக்கான்னு சொல்ல தெரியுது. அதை தவிர ஆழ்வானுக்கு கூரத்தாழ்வான்னு ஒரு திருநாமம், கூரநாதர்னு ஒரு திருநாமம், கூராதிநாதர்னு ஒரு திருநாமம், நடமாடும் பதஞ்சலின்னு ஒரு திருநாமம், சீவசாங்க மிஸ்ரன்னு ஒரு திருநாமம், ஸ்ரீவத்ச சிம்ஹர் இப்படின்னு பல திருநாமங்கள்லாம் இவருக்கு ஆழ்வார் கூரத்தாழ்வானுக்கு இருக்கு. இவர் பாஷிகாரனுடைய நேர் சிஷ்யர். இவருக்கு ரெண்டு குமாரர்கள், அதாவது பராசர, ஸ்ரீ பராசரப்பட்டர், ஸ்ரீ வேதவியாசப்பட்டர், இவா ரெண்டு பேரும். இனி கூட ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீ பராசரப்பட்டர் வம்சம், ஸ்ரீ வேதவியாசப்பட்டர் வம்சம் அங்கே இருக்கா. இவர் நடுவு நம்பிக்கை ஆச்சாரியர், சம்பிரதாயத்துக்காக தன் கண்களை தான் கொடுத்தவர். பாஷ்யக்காரர்கிட்ட ரொம்ப அளவளந்த பக்தி உடையவர். தன்னுடைய உபதேசத்தை விட தன்னுடைய அனுஷ்டானத்தினால பல பேரை திருப்தி பண்ணி கொண்டவர். இந்த ஆழ்வானும் ஆள வந்தார் போல சம்பிரதாய சாஸ்திர விஷயங்களை கொண்டு ஸ்தோத்திரங்களை பண்ணியிருக்கார். அதனால அதுவும் இல்லை அனுபவபூர்வமாக இருக்கும். இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் அறிவித்தது ஆளுந்தருக்கு அப்புறம் இவர் தான் ஆழ்வான் தான் முதல். அதுக்கப்புறம் தான் இதே ஆழ்வானுடைய வழியிலேயே ஸ்ரீ பட்டரும் சுவாமி தேசிகனும் பல ஸ்லோகங்களை சாதிக்கிறார். அதில் ஸ்ரீஸ்தவம் முதல்வது 11 ஸ்லோகங்கள் கொண்டது. அதுக்கப்புறம் வைகுண்ட ஸ்தவம், அப்புறம் ஆதிமான சுத்தம், இதெல்லாம் இது ஒரு. அதுக்கப்புறம் சுந்தரபாகம் ஸ்தவம், இதெல்லாம் இருக்கு. வரதராஜ ஸ்தவம் அதாவது ஆழ்வான் ஸ்ரீ பகவத் ராமானுஜனுடைய தரிசனத்துக்கு அவர் பண்ண தொண்டுகள் இருக்கே அது அளவிட முடியாது. அதுவும் ரொம்ப வைராக்கியம் உடையவர், எல்லாத்துலேயும் ஒரு நெறி உடையது. அதான் பாஷ்யக்காருக்கு இணையான ஞானம் உண்டு. எப்படி அப்படின்னு சொன்னால், காஷ்மீரத்துக்கு பாஷ்யக்காரோட இவர் போயிருந்தார். அப்போ அங்கே ஒரே ராத்திரி இந்த போதாயன, ஸ்ரீ பாஷ்யத்துக்கு ரொம்ப முக்கியமானது போதாயன விருத்தி, அது 1 லட்சம் கிரந்தம். அது பேர் அதை சதகோடின்னு சொல்லுவான். அத ஒரு ராத்திரியில அது மொத்தத்தையும் சேவிச்சு மனசுல அப்படியே வச்சு தரிச்சிருந்தார். இவரும் ஆழ்வானும் முதலே ஆண்டானுமாக தான் ரெண்டு பேரும் இந்த ஸ்ரீரங்கம் கோவில்லாம் திருத்தி அதாவது இன்னொன்று கூட சொல்லுவான். ஸ்ரீரங்கம் கோவில் சாவின்னா வேற யாருக்கிட்டே இருந்தது, பாஷிகார்ட்ட கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அத கூரத்தாழ்வான் அமுதனார்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அமுதனார் மூலியமாக அந்த சாவி பாஷிகார கைக்கு வந்ததுன்னு சொல்லுவான். ஆக இப்படி
இந்த முதலியாண்டானும் கூடத்தானும் சேர்த்துதான் ஸ்ரீரங்கம் பெரிய கோவில்ல எம்பெருமாடு நித்தியோஸ்துவாதிகள் இருக்கு, அதெல்லாம் வைதிகமான முறையில் நடக்கிறதுக்கு வழி பண்ணார். ஒரு சமயம் அந்த சோழனுடைய சாம்ராஜ்யத்துல நாலூரான்னு ஒருத்தவன்தான் சோழன் சிவபக்தன். அவன் என்ன பண்ணா, கூரத்தாழ்வான் வாயாலேயே பரத்தத்துவம் எதுன்னு சொன்னாதான் லோகத்துல நம்புவான். அப்படி கூரத்தாழ்வனுக்கு பதில், ஆனால் எப்படியாவது கூரத்தாழ்வனை கூட்டு வந்து சிவன் தான் பரத்தத்துவம் அப்படின்னு அவனை பண்ணணும்னு சொல்லிட்டு நாலு நாலு நாள் எடுத்து நாலு நாள் ஆசீர்வாதம் சொன்னா. அதுவே இல்லை, பாஷிகாரம் கொண்டு பாஷிய திருவாக்கினால பரதத்துவம் சிவன் தான் சொல்லணும் அப்படின்னு பாஷிகாரனுடைய பெருமை நூறு மொத்தம் இருக்கு. அதுக்காக என்ன பண்ணார், பாஷிகாரை கூட்டு வைக்க அமைச்சார். உடனே பார்த்தார், இது ஆழ்வானுக்கு காதல் விழுந்தது. பார்த்தார், சரி இந்த சோழ வம்சத்துல போனா அதுக்கு ஏதாவது பாஷிகாருக்கு சில அவமானங்கள்லாம் ஏற்படும், அதனால இந்த நாலூரான் அப்படிப்பட்டவன் இல்லை, அவன் வஞ்சகன் அவன், அதனால அவங்ககிட்ட இருந்து பாஷிகாரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், தான் பெரிய நம்பிகளோட அந்த சோழனுடைய அரசவைக்கு போன. அப்போ அங்க அந்த ராஜா சிவாத் பரதனம் நாஸ்தி அப்படின்னு ஒரு இதுல கை அது கையெழுத்து போட முடியா, அது ஓலைச்சூழியது, அந்த ஓலைச்சூழியில கையெழுத்து போட முடியா கையெழுத்து கொடுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணார், அந்த சிவாத் பரதனம் நாஸ்தின்றக்கு துரோணமஸ்தி ததப்பரம் அப்படின்னு அது எழுதி அதுக்கே கைது போட்டார். அதாவது சிவ சிவனை காட்டுல பரதத்துவம் இருக்கு, அது எது தெரியுமா, துரோணம் அப்படின்னா மறக்கால், அதை காட்டுல உயர்ந்தது மறக்கால் அப்படின்னு அவர் எழுதி வச்சு கூட. இதை பார்த்தோம் ராஜாவுக்கு கோபம் வந்துச்சு. உடனே இந்த ஆழ்வாருடைய கண்ணெல்லாம் பரி அப்படின்னு சொல்லி நாலூரான விட்டு தன்னுடைய பார்த்த. உடனே ஆழ்வார் என்ன பண்ணார், நீரடா பறிக்கிறது ஒன்று, நீங்கள்லாம் பகத்வேஷிகள், உங்களை பார்த்தது என்னுடைய கண்ணு தோஷம், இந்த கண்ணே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவரே தன் ரெண்டு கைகள்னால கண்ணை பிடிங்க எழுதி வச்சுட்டார். இப்படி அந்த அந்த கையெழுத்து கொடுத்தா எழுத்தரை வச்சிருந்தோம், அந்த எழுத்தாணியை கொண்டு தன் கண்ணை குத்தி வெளியே போட்டார். இதெல்லாம் பரம்பரையில வந்திருக்கு. ஆக நம்ம தரிசனத்துக்காக தன்னுடைய தரிசனத்தை இழந்தவர் கூரத்தாழ்வார். இந்த ஆழ்வான் தன்னுடைய ஸ்தோத்திரங்கள்ல ஆளவந்தாருக்கு பிறகு சித்தாந்த கருத்துக்களை இந்த ஸ்தோத்திர ரூபமாக அதுவும் நித்தியமா அனுசந்தானம் பண்ணும்படியாக, ஒரு காலத்துல ஆளவந்தார் ஸ்தோத்திரம் கூரத்தாழ்வார் பஞ்சஸ்தவம் இதெல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பா. சுவாமி தேசிய ஸ்தோத்திரம் அப்ப கிடையாது. அப்படியெல்லாம் அமைஞ்சது. அதுக்கப்புறம்தான் கூரத்தாழ்வானுக்கு அப்புறம் அவருடைய குமார ஸ்ரீ பராதரப்பட்டார் சுவாமி தேசிகன். இவெல்லாம் இந்த ஸ்தோத்திரங்களை பண்ணா அப்படின்னு இருக்கு. இந்த பண்ண இவர் பண்ண கிரந்தங்கள் இன்னும் நிறைய இருக்கு. அதாவது மேலையும் பஞ்சஸ்தவத்தை தவிர அபிகமன சாரம்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எங்க அப்படி கேட்ட மாதிரியே தெரியல. ஆனா சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர பண்ணும்போது அது வியாக்கியம் பண்ணும்போது அதுல இந்த அபிகமன சாரத்துல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்திருக்கார். அப்படின்னா இந்த கூரத்தாழ்வான் அந்த கிரந்தம் பண்ணியிருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி சுவாமி தேசிகன்
தன்னுடைய சர்வ ஸ்லோக அதிகாரத்தினால அங்க ஒரு வாக்கியம் சாய்க்கிறார். ஆழ்வானுடைய சர்வ ஸ்லோக வியாக்கியானத்துல இவ்வளவே விவக்சித்தம்னு எடுத்திருக்காருங்க. அப்படி அதனால சர்வஸ்லோக வியாக்கியானம் ஒன்று பண்ணியிருக்கார் குரத்தாழ்வான். அதுக்கப்புறம் ஸ்ரீ விஷ்ணு புராண வியாக்கியம் விஷ்ணு தித்தியம் அது இந்த ஆழ்வான விஷ்ணு தித்திய ரொம்ப எடுத்திருக்காங்க. அதனால புருஷ சூக்த பாஷ்யம் பண்ணியிருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் சாரீரக சாரம் அது ஒண்ணு பண்ணியிருக்காரு. இந்த சாரீரக சாரத்துல ஒரு விஷயத்த பராசர பற்ற சாஸ்திர பள்ளியில எடுத்திருக்கார் அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் லக்ஷ்மி பழைய காலத்துலாம் எனக்கு வேணா ஞாபகம் இருக்கு, இந்த ஊஞ்சல் பாட்டு அப்புறம் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே அப்புறம் இந்த பிடி சுத்தர் பாட்டு இதெல்லாம் ஒரு பழைய காலத்தில் எழுதி வச்சுட்டு இருப்பா. பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, இதெல்லாம் பெரிய பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா, ஆனால் இது எங்கே எங்கே இருக்குன்னு தெரியாது எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் இப்போ போயிடுது. அதில் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே அப்புறம் லாலி ஊஞ்சல் இப்படி பல பாட்டுகள்லாம் அவர் பண்ணியிருக்கார். இதெல்லாம் பெண்களுக்காகவே பண்ணியிருக்கார். இது எல்லா நல்லா ஞாபகம் இருக்கு. அதாவது வெளியில பெரிய சுவாமியுடைய தேவிகளை அதையுடைய பெருமா இதெல்லாம் பாடுவா. இதெல்லாம் ஆழ்வான் பண்ணது ஆழ்வான் பண்ணதுன்னு சொல்லி அவளுக்கு அவ பெரிய பண்ணி உபதேசம் பண்ணியிருக்கா அப்படி இருந்துருக்கும். அதெல்லாம் அவ எடுத்து கேட்கணும்னு தோணலை. அதெல்லாம் ரொம்ப மக்கி போன பேப்பரா இருக்கும். அப்புறம் வாரணம் ஆயிரம் அதை வந்து கல்யாண முகூர்த்த நாள்ல தேவிகளோடு ஏற்பாடு பண்ணதே சுவாமி ராத முகூர்த்தாழ்வான் தான். ஆக இப்படி ஆழ்வான் லாலி ஊஞ்சல் ஏஷல் இதெல்லாம் பாட்டுகள் நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் திருமங்கி ஆழ்வாருடைய தனியன் நெஞ்சுக்கிறவர்கள் தெய்வம் வடங்கானிடம் அது ஆழ்வான் தான் பண்ண. அப்புறம் கூரேச விஜயம் யமக ரத்னாகரம் இதெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தாடி பஞ்சகம் இவைகள்லாம் ஆழ்வான் பண்ணது. அதுக்கப்புறம் நாம நித்தியம் பிரபந்த அனுசந்தானம் பண்றோம். அதாவது ரெண்டு கலையாரம் பிரபந்தம் சொல்லச்சே லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு அது குழந்தாரம் தான் பண்ணியிருக்க. அதனால அதான் இவர் தோப்பனாருக்கு கூற தாழ்வார்னு பேர், இவருக்கு கூற தாழ்வான்னு பேர். இந்த ஆழ்வான எல்லாரும் நடமாடும் பதஞ்சலி சொல்ற பதஞ்சலி அதாவது பதஞ்சலியும் ஒரு முடியும். அவர் வியாக்கியானத்துக்கெல்லாம் ரொம்ப பிரசித்தவர். அந்த மாதிரி அவரை போல இவர் இருக்கிறவர் அப்படின்னு சொல்ற. இவரும் அச்சாவத்துக்கு ரொம்ப ஈடுபாடு உள்ளார். அதனாலதான் இவருக்கு ஆழ்வான்னே பேர் வந்தது. இவருக்கு பல சிரமங்கள் ஏற்படுது. அதாவது இந்த சோழனுடைய காலத்துல பல சிரமங்கள் ஏற்படுது. அப்ப கூட எத்தனையோ சிரமங்கள் தானோ திருமால் துறையோட குலசேகர சொன்ன மாதிரி வாழால் அழுத்து சுடனும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளாத்துய தரணும் வித்துவ கோட்டமா நீ ஆளா உணர்களே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு இந்த சம்சாரத்துல ஆழங்கால் படாம எம்பெருமானுடைய திருமேனியில ஆழங்கால் பட்டவர். பாஷ்யக்காரர் எல்லாருக்கும் வரம் கொடுக்கக்கூடிய வரதனை போய் வார சேவிக்க போலான்னு சொல்லி வரதன் கிட்ட போய் இவர் கண்டு கொடுக்கணும்னு கேட்டார். உடனே என்ன பண்ண
பாஷிகார சொல்லி அனுப்புற நீ தேவபெருமாள்கிட்ட போய் அவரை பத்தி பாடம் அப்படின்னு சொல்ற அதனால சொல்லி அனுப்புற வரந்ததாதி வரதான்னு சொல்றதுல அவன் அவங்ககிட்ட போய் நீ என்னோ அர்த்தாவத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர் நீ போய் உங்க கண்களை பெறுவதற்கு அவனை போய் ஸ்தோத்திரம் பண்ணும் அவனும் கட்சி தண்ணியில் கண் கொடுக்கும் பெறுவான்னு அவனுக்கு பேரு அவன் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சார் அப்படி பண்ணா கூட அவர் என்ன பண்ண இந்த மாஸ்டர் கண் எனக்கு வேண்டியது இல்லை இந்த ஊனக்கண்ணெல்லாம் எனக்கு வேண்டியதே இல்லை ஞான கண்ணே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலுதான் இவனுக்கு யார் அந்த நாலுதான் கடைசியில் அவனுக்கு கண்ணு கொடுத்து ஏன்னா இவங்ககிட்ட அபிதானப்பட்டதுனால அவனுக்கு ஏன்னா எப்பவுமே ஒருத்தருக்கு ஒரு கெடுதலை பண்ண நினைச்சா கடைசியில் அவனுக்கே அந்த கெடுதல் வந்து நிற்கும் அதனால அந்த ரீதியில் நாலு ராணும் தன்னுடைய கண்களெல்லாம் இழந்தான் இதை கேள்விப்பட்ட கூறத்தாழ்வான் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தனக்காக கண்ணுக்கு பதிலாக நான் பெறப்போகும் இன்பம் நாலு ராணும் பெற வேண்டும் அப்படின்னு பெருமாள் தேவருமாட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த மாதிரி கூட யாராவது உண்டா பாஷிகாரர் ஒரு சமயம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் ஒரு சதியாரண பண்ண தன்னுடைய ஆசிரமத்தில் இந்த சதியாரணிக வாழை இலையெல்லாம் வாழை இலை பணம் அதுக்காக என்ன பண்ண கூறுத்தாளர்கள் போய் நீ போய் வாழை இலை கூட்டு வாழை இலை அனுப்பிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சா இவர் போன உடனே ஒரு வாழை மரத்துலேருந்து வாழை இலையை அறுத்தார் அறுத்த உடனே அந்த தண்ணிலேருந்து ஒரு சொட்டு ஜலம் கொட்டிட்டு வாழை மரம் எப்பவுமே கொஞ்சம் நீர் தானே அதுலேருந்து உடனே அப்படியே மயங்கி போயிட்டார் ஐயோ இந்த ஜீவனுக்கு இப்படி துன்புட்டிடுமே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆழுது பார்த்தியா அப்படின்னு அப்படியே சொக்கி போயிட்டார் பாஷிக்காரர் கூறத்தவன் இங்கே காணும் அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட உடனே அவர் வாழையில கொடுத்ததுக்காக போயிருக்காரு அவரை போய் அனுப்பலாமா அவன் அங்கே வாழையிலிருந்து ஒரு ஜலம் வந்துன்னா அதையே மயக்கி போய் அங்கேயே கடந்திருப்பானே அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் வந்து பார்த்தா அப்படியே போயிட்டு போய் அங்கேயே உட்காந்துட்ட இப்படி எல்லா பிராணிகளையும் இறக்க உடையவர் குரத்தாழ்வான் ரொம்ப இலக்கிய பண்ணது உடையவர் இப்படிதான் அவருடைய பெருமைகள்லாம் நிறைய இருக்கு அப்படிப்பட்ட அப்படி நாலு ராணுக்காக அவர் தன்னுடைய கண்ணன் பாஷிகாரர் அதே மாதிரி ஆழ்வானை பத்தி பல ஐதீகங்கள் சம்பிரதாயங்கள் உள்ள இருக்கு குரு பரம்பரையில் இருக்கு ஈடு இங்க இதெல்லாம் இருக்கு பாக்கியம் கூறத்தனுடைய புத்தி சூக்ஷம் இருக்கு அது பாஷிகாரருக்கு ஒத்தது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதற்கும் ஒருபடி மேலானதாகவே அவர்கள் இருக்கும்னு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ற அப்படி ரொம்ப கருணையும் அனுஷ்டானம் ரொம்ப தூய்மையான அனுஷ்டானம் அது பல பேர் மாத்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போய் அங்கங்க பக்தியை பரப்பி அவர்களுக்கெல்லாம் அனுஷ்டானத்தை பண்ணி இப்போ சாதாரணமா ஐசிங்கர் ஒரு இடத்துக்கு ஜோலிக்கு போனாருனாக்க நிறைய பேர் மடிசாரல் கொடுத்துட்டு வந்தாங்க ஓஹோ இங்க ஏதோ விஷயம்ப்பா ஏதோ ஜீயர் வந்திருக்காருப்பா அதனால்தான் எல்லாம் மாமிகள்லாம் புடவை கொடுத்துட்டு போறான் எல்லாம் பேட்டி விட்டு போறான் சொல்லுவான் அந்த மாதிரி ஞான கூறத்தவன் எழுந்தாக்கா எல்லாம் சிகை இல்லாதோ யாருக்கு எல்லாம் சிகை வச்சுட்டு ஊர்தோ பண்றாங்க அப்படி போட்டுதான் அந்த ஊர்ல அப்படி தெரியுமா அந்த காலத்துலாம் இன்ஜிமெண்ட் தேனா லட்சம்லாம் எழுச்சு ஆச்சுக்குது அத அப்பெல்லாம் கிராப் வச்சுருவாங்க வரைஞ்சாச்சுமே கிடையாது சமாஷணமே கிடையாது சமாஷணத்துக்கு மறதா இருந்ததுன்னா அவன் சந்தியாவந்தனம் பண்றான்னு பரீட்சை பண்ணணும் யாரு ஸ்ரீகாரியமோ இல்ல படத்தை கைங்க வேறாது அவனுக்கு சந்தியாவந்தனம் பண்றதுனா இருந்தால்தான் அவனுக்கு சமாஷணம் இல்லைன்னா கிடையாது கிராப் வச்சுனா கிடையவே கிடையாது இப்படி எல்லாம் அதான் சேவிக்க வருதா இருந்தா கூட கிராப்போட வந்தா கிடையாது அங்க
அதுக்காகவாது குடும்பத்து வரணும். அதனால எந்த ஊர்ல ஐசிங்கர் எழுதுக்கு வரோ அந்த ஐசிங்கர் எழுதின விட்டு அந்த ஊரை பார்த்தோம்னா எல்லாம் வேஷம் மாத்திட்டு இருப்பா. பார்த்தோம்னா ஓஹோ இங்க ஐசிங்கர் எழுத்து போனா போட்டுருக்கு, அதனாலதான் இந்த ஊர்ல இவ்வளவு மாறுதல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வியக்க முடியாது இருக்கும். அந்த மாதிரி கூறத்தாளர் காலத்துல அப்படிதான் இருந்திருக்கு. அதனால இவருடைய பாஷை கோர்ந்தவர்களுடைய பெருமையை சொல்லப்படுறா நிறைய இருக்கு. இப்படிப்பட்ட பெருமையை வாய்ந்த கோர்ந்தவர்களுடைய பஞ்சஸ்தவங்கள்ல முதல் பஞ்சஸ்தவமான சீஸ்தவத்தை இன்னைக்கு ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஆழ்வானுடைய தனியன் அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஸ்ரீவஸ்வசிந்தமிஷேபியஹ நம உக்திமதீமஹே எதுக்தே ஸ்ரீ கண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். குரத்தனருடைய இது தனியன், அதாவது ஸ்திரீகளுக்கு அவர்களுடைய பாதிபிரத்தியத்தை பார்க்கணும்னா அவர்களுடைய திருமங்கள் தான் அவருடைய பாதிபிரத்தியத்துக்கு அடையாளம். அதே மாதிரி வேதங்களுக்கெல்லாம் அபார்த்தங்கள் அதாவது தவறான அர்த்தங்கள்லாம் ஏற்கனவே சொல்லியிருந்தா அதெல்லாம் தோக்கடிச்சு பாஷை அதான் கூறத்தாழ்வான் அவர் திருவாக்கிலேருந்து எது வருதோ அதுதான் அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம். அதான் சொல்றேன் எதுக்தையான்னா எந்த ஆழ்வானின் திருவாக்குகள் த்ரீ கண்டனா மூன்று வேதங்கள் அது அதனுடைய கழுத்துல மங்கள சூத்திரம் தான் மங்களமான நிலை. அதனால பரிசுத்தமா இருக்கு. வேதத்துக்கு பல பேர்களால பல விதமான அர்த்தங்களை சொல்லி வேதமும் அதுதான் சொல்லச்சே வேத நாராயணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது அப்படின்னு சொல்லி ராமாயணம் இருந்து அதில் வரும். அதுக்கு முன்னாடி தான் ரொம்ப பயிட்டிருந்தது வேதம். ஏன்னா பல பேர் பல விதமான அர்த்தம் அதனால பயந்துருந்ததுதான். பாஷ்யக்காரர் அவதரிச்சு அந்த வேதத்திற்கு உண்மையான அர்த்தங்கள்லாம் ஸ்தாபிக்கவே வேதங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். அந்த மாதிரி ரீதியில வேதங்கள் இப்படிதான் புனிதத்தன்மையே பெற்றது. இந்த இந்த பெண்ணானவள் பதிபதை அப்படின்னு காமிக்கிறது எதிராளியாலன்னா அந்த மாங்கல்ய சூத்திரம் தான். அந்த மாதிரி இந்த வேதமானது புனிதன்னு தாண்டதுக்காக இது பாஷ்யர் கூறத்தாளனுடைய திருவாக்குகள் திரு மங்கள மங்கள சூத்திரமாக அமைஞ்சது. இது எதனால அப்படின்னா குரத்தவாளனுடைய நிர்வாகத்தினால. அந்த தீவ அந்த சீவ அவர் அவர் யார் அவர் அப்படின்னா ஸ்ரீவத்ஸ சன்ன விஷேபியா அவர் ஸ்ரீவத்சாங்கர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர். அந்த ஸ்ரீவத்சாங்கர் தான் ஒரிஜினல் பேர் அவருக்கு. அப்படிப்பட்ட மகா பண்டிதரான என்ன குரத்தாழ்வான் அவர் பொருட்டு நம உக்திம் நம உக்திம்னா நமஹா என்ற சொல் நமஹா உக்தின்னா நம சப்தத்தை சொல்லுகிறோம் அப்படின்னு. அதாவது நம என்ற சப்தத்தை அதிமகே வேதத்தை எத்தனை தரம் திருப்பி திருப்பி உருவ சொல்றோமோ அந்த மாதிரி இந்த அவர் பொருட்டு நமஸ்காரத்தை இந்த நமஹா சப்தத்தை அடிக்கடி நாம் பிரவகிக்கிறோம். அங்க குருபியா தத் குருபியச்ச நமோவாகம் அதிமகேன்னு அங்க பாஷிக்கார அதாவது சுவாமி தேசிகன் ரகசியத்தில் எடுத்துக்கொள்ளியோ அதனால அதிமகேன்றது வேதத்தை எப்படி அத்தியனம் பண்றோமோ அந்த மாதிரி எம்பெருமான் ஆழ்வான் பொருட்டு நமஹான்ற சப்தத்தை அடிக்கடி சொல்றான். அவன் பொருட்டு நமஸ்காரம் 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 அப்படின்னு சாதிச்சார். அதுல முதல் ஸ்லோகம்
अशेषजगतान्सर्वोपसर्गस्थितीः स्वर्गं दुर्गतिमापवर्गगतिमापवर्गिकपदम् सर्वं च कुर्वन् हरिः यस्यावीक्ष्य सुखं तदिङ्गितपराधीना विदत्ते अखिलम् क्रीडेयं खलु नान्यताश्च रसदा स्यात् ऐकरस्यात् तया बहु आश्चर्यमान सोहम्। अदावद् எந்திரமான்தான் ஜெகத்காரண பூதன், ஆனா அத அவன் ஒத்தனை செய்யல, ஏகாக்கி ரமத்தை அவன் ஒருவனா இருந்து இதெல்லாம் அனுபவிக்கல. இவ பெரிய வீடு வாங்குறான், அதுல நிறைய சோபா செட்டு டிவி என்னென்ன வசதியோ எல்லாத்தையும் பண்றான். அது இவன் ஒத்தனா இருந்து அதெல்லாம் அனுபவிக்க முடியுமோ? பெரிய வீடு கட்டிட்டு அழகான படிக்க அழகான சோபா செட்டு டிவி தள்ளி போடுற உள்ள சரமா ஏசி அது எல்லாம் அப்படின்னா இவன் ஒத்தனைக்காக பண்ணி அதுக்கு என்ன பிரயோஜனம்? அதனால அவனுக்கு கூட ஒருத்தன் தானே, அது யாரு? தர்மபுத்திரி. அதனால ஜகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றான். அசேஷ ஜெகதா சர்கோப சர்க்கஸ்திதீஹி சொர்க்கம் துர்கதி துர்கதி ஆபவர்கிக பதம் சர்வம் ச குருவன் ஹரிஹி. அவன் என்ன பெருமாள் என்ன பண்றான், முதல்ல எடுத்த உடனே அழகா ஸ்வஸ்தின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்வஸ்தின்னா என்ன? உண்டாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது சுத்தினா மங்களங்கள் அருளட்டுன்னு அர்த்தம். திசதாத் அப்படின்னா மங்களம் அருளட்டுன்னு அர்த்தம். யாருடைய மங்களம்னா ஷீஹி பெரிய பிராட்டியாருடைய அணுகு. அசேஷ ஜெகதான் சர்வோபசிஷ்டி அசேஷ ஜெகதாம் அப்படின்னு எல்லா உலகினுடையவும் சர்க்கன்றதுனால அது படைக்கப்படுகிறது. உபசர்க்க அப்படின்னா அழித்தல் சம்ஹாரம், ஸ்திதீஹி அப்படின்னா காத்தல், அது நீடித்து இருக்க முடியாத பண்றது. இவைகள்லாம் யார் பண்றா? அதான் ஒரு லோகத்தை உண்டு பண்றான், அதை அழிக்கிறான், அதே இருக்கும்படியா பண்றான், ஸ்லாம் பண்றான், அதை நியமிக்கிறான். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை, இப்ப அந்த அசேஷ ஜகத்திலேயே அடங்கினதுனாக்க அதுல அதுல பல விதம் இருக்கு. என்ன சொர்க்கம்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு, அதை காட்டிலும் மோக்ஷம்னு ஒண்ணு இருக்கு, மோக்ஷஸ்தானம்னு ஒண்ணு இருக்கு. இப்படி லோகத்தை படைக்கிறது மட்டும் இல்ல, அந்த லோகத்துக்குள்ளேயே இத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. நரகம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, மோக்ஷஸ்தானம் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் பண்றவன் யாருன்னா குருவன் ஹரிஹி. சர்வம்ச குருவன் ஹரிஹி, எல்லா லோகத்தையும் படைக்கிறான். எல்லா லோகத்தை படைக்கிறது மட்டும் இல்லை, அதை சம்ஹாரமும் பண்றான். அந்த படைப்புக்கும் சம்ஹாரத்துக்கும் நடுவுல படைச்ச உடனே சம்ஹாரம் பண்றான் கிடையாது, அது நடுவில் கொஞ்ச நாள் நீடிக்கிறதோ இல்லையா, பிராணம் எப்போறோம்னு அவனுக்கு தான் தெரியும். அதனால மகாபலித்தான் எல்லாம் அழியும். அதனால நடுவில் சில சில பிராணங்கள்லாம் வரும், அதை பத்தி இல்ல, மகாபலயம் தான் எல்லாமே அழியக்கூடியது. அதனால இப்படி இந்த பிரளயங்கள் நடுவில் பிரளயங்கள் அது நடுவுல ரஷிக்கிறது நியமிக்கிறது இவைகளெல்லாம் அந்த படைச்ச மூணுகள் எப்படி இருக்குனாங்க, ஒரு இடம் சொர்க்கம் ரொம்ப அது சுகமே இருக்கு, இன்னொன்று நரகம் அங்க எப்பவுமே கஷ்டம்தான் இருக்கு, அதுக்கப்புறம் மோக்ஷா போகணும். இது ரெண்டும் இல்லாத திருப்பி வராத மோட்சஸ்தானம் ஒன்று இருக்கு. இப்படி மூணு வகையாக அந்த லோகத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. இவர்கள் எல்லாவற்றையும் சர்வச குருவன் அருகி எல்லாவற்றையும் இன்னும் என்ன இது வஸ்துக்கள் இருக்கோ லோகத்துல நம்ம திருஷ்டிக்கு எழுதி விஷயமா இருந்தோ எல்லா வஸ்துக்களும் அவனால்தான் எல்லாம் பண்ணப்படுறது, அவனால்தான் அழிக்கப்படுகிறது, அவனால்தான் ரட்சிக்கப்படுகிறது. யாரால? ஹரி. அவன் எப்படிப்பட்டவனா, எல்லாருடைய பாபத்தை போக்கக்கூடிய ஹரி சப்தத்தை போட, ஹரி சப்தம் எதனால் போட்டா எல்லாருடைய பாபத்தை போகக்கூடிய தன்மையும் அவனுக்கு தான் உண்டு. அப்படிப்பட்ட எம்பெருமான் ஹரியானவன்
இந்த லோகத்தை பார்க்கும்பொழுது யாரை கொண்டு இதெல்லாம் செய்யறான் அப்படின்னா எஸ்யா வீக்ஷ முகம் கதிங்கித பராதீனா விதத்தே அகிலம் ஜகது இந்த மூணு இந்த விதத்தே அகிலம் ஜகது அகிலம்னா எல்லாம் எல்லாவற்றையும் ஒன்று அங்காது சோறாமே ஆழ்கின்ற எந்திரமானவர் ஒன்று கூட விடாம எல்லாம் இவனுக்கு இவனுக்கு விஷயமா இவன் சம்பந்தம் இல்லாத வஸ்துக்கள் கிடையாது எல்லாத்தையும் இவன் தான் விதத்தே இவன் தான் பண்றான் ஏற்படுத்துறான் ஏன் எந்த கொண்டு எஸ்யாஹா எந்த பிராட்டியாருடைய முக திருமுக மண்டலத்தை வீக்ஷிய பார்த்து சதிங்கித பராதீனா அவளுடைய குறிப்பிற்கு அடங்கினவனா அதாவது அவள் புருவ நெறி இந்த அழகா தேசிய குடும்பத்தில் சாய்கிற விற்புருவ கொடி போல் விளங்காமல் பெற்றமேனு சொல்லி சாய்கிற அவளுடைய அந்த வில் போன்று இருக்கிற இது இருக்கும் கிடைக்கும் பார்வை அந்த பார்வைக்கு விஷயமாயி அத்தவை அவளுடைய குறிப்பு மூஞ்சி குளிச்சானாக்கா ஓ பையன் பண்றது பிடிக்கல அவளுக்கு பிடிக்கிற போல வீட்டு உடனே மாத்திடுவான் அதனால அவள் அந்த புருவத்தை கொஞ்சம் வசத்தினானாக்க ஓஹோ நான் பண்ற காரியம் அவளுக்கு பிடிக்கிறது அப்படின்னு அந்த புருவத்தை பார்த்து பெருமான் பண்றான் அப்படி பண்ணதுனால தான் என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்ட இந்த விளையாட்டுக்கு எந்த விளையாட்டு இந்த ஜகத்தை உண்டு பண்றது அதை ரட்சிக்கிறது அதை அழிக்கிறது இந்த விளையாட்டுக்கு அது இவனையும் ஒத்தனா பண்ணல பிராட்டியினுடைய புருவத்துக்கு ஏத்த மாதிரி பண்ணனால்தான் ரெண்டு பேருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தெரியுது எப்படி கீழ்நிலையும் கழு இந்த மாதிரி விளையாட்டுக்க இது சாதாரணம் இல்லை இது ஒரு ஆச்சரியமானது கழு ஆச்சரியம் என்ன நான்யசா அஸ்ய ரசதா அதாவது ரெண்டு பேருக்கும் ஒத்த ரசம் இருக்கு ஐக்கிய ரஷ்யா அது இவா ரெண்டு பேருக்கும் இதுல ஒத்த கருத்து இருக்கு ரெண்டு பேரும் ஈடுபாடு உள்ள ரசம் உள்ளவா இருக்கா அப்படி இல்லைன்னா ஆம்பியாடி பிடிக்காத பொண்டாடி செய்வா பொண்டாடி பிடிக்காத ஆம்பியாடி செய்வான் அது குடும்பம் மாதிரி இல்லை இவ ரெண்டு பேரும் ஒத்து போறதால்தான் இந்த காரியங்களும் நல்லா நடக்கிறது இப்படிப்பட்ட விளையாட்டை ரெண்டு பேருமா சேர்ந்து ஐக்கிய ரஷ்யாத்து தயா இப்படி இவங்க உலகத்தை சிருஷ்டி சம்ரக்ஷணம் தயம் இந்த மாதிரி விளையாட்டுகளை கொண்டவனான எப்பருமா அவன் பண்ற லீலைகள்ல பிராட்டிக்கும் ஒரு ஐக்கிய ரஷ்யம் இருப்பதனால ஏகரசம் இருப்பதனால ஒத்த ரசமா இருப்பதனால இது ரொம்ப அப்படிப்பட்ட பிராட்டினுடைய அனுகிரகமாவது சொத்தி திறந்தா ஆக ஜகத்காரணம் போதையான பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தும் உண்டு அப்படின்ற தன்மையை முதல் ஸ்லோகத்திலேயே காமிச்சு ஆளை வந்தாலும் காமிச்சார் இருந்தாலும் இதுல ரொம்ப அழகா சதிங்கித பராதீன விதத்தை அப்படின்னு சொல்லி இதே பற்ற அந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறேன் ஆழ்வான் சாய்ச்ச மாதிரி அவரு சாய்க்கிறார் அசேஷ ஜெகதான் சர்கோப சர்க்கி சொர்க்கம் துர்கதி துர்கதி ஆபவர்க்கபதம் சர்வம் குருவன் ஹரி எஸ்யாவீட்ச சுகம் ததிங்கித பராதீன விதத்தை அகிலம் ஐக்கியரசா தயா இப்படிப்பட்ட முதல் ஸ்லோகமானது பிராட்டிக்கு ஜெகத்காரணத்தை உண்டு சாய்க இங்க கலூன்னு போட்டதுனால வேத வேதாந்தங்கள் எல்லாமே எம்பெருமான அதாவது எம்பெருமானி சொன்ன இடங்கள்ல பிராட்டி சொல்லிட்டு ஆயிடுச்சு பிராட்டி சொன்ன இடங்கள்லாம் எம்பெருமான சொல்லிட்டு ஆயிடுச்சு அங்க பிராட்டி சொல்லணும்னு நினைக்கூடாது அதனால ரெண்டு பேருக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னு வேதத்தினுடைய வேத வேதாந்தங்களுடைய அர்த்தத்தை பிரசித்தி ஏற்கனவே பிரசித்தமானது தெரிகிறது அந்த கழுவு சம்பந்தப்பட அப்படிப்பட்ட லோகத்துக்கு இந்த பிராட்டி அனுகிரகிக்கும் அப்படின்ற அசேஷ ஜெகதான் ஸ்ரீஹி ஸ்வஸ்தி ஜெகதாது அப்படின்னு அன்மையப்படுத்திக்கணும்
அசேஷ ஜகதான் முதல் வாக்கியத்தில் அசேஷ ஜகதான் கொஞ்சம் அந்த அசேஷ ஜகதான் ஸ்ரீஹி சொத்தி திசகா அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு ஒரு அண்மையை பண்ணுவார். ஆக விஷ்ணு புராணத்துல பராசரம் பட்டது இப்படிப்பட்ட முதல் ஸ்லோகமானது பிராட்டி சிறஸ்காரணம் சொல்றது. அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு பார்ப்போம். கவிதாயி கல்யாண உதாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே சிவட்ரோபி வேதாந்த தேசியமா தேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்தபாபு வாசஸ்ரீ நாராயணாதி மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீமந்திரோபி வாசஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசி நாராயணமாக ஸ்ரீமதே வாசஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேவி ஸ்ரீமதே ஸ்ரீமந்திரோபி ஸ்ரீ ரங்கநாதீந்திர மகாதேசிகாய நமஹ.